அனைவருக்கும் வணக்கம். பகுத்தறிவு பகலவன் ஈவே ராமசாமி தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதிகளையும் ஒழித்து விட்டார் என்பதும், அவரின் வழிவந்த திராவிட மாடல் அரசியல்வாதியான கலைஞர் கருணாநிதி தனது அந்தரங்க உதவியாளராக அருந்ததியரைத்தான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதையும், தன்னை சந்திக்க வந்த முதியவரிடம் நீங்கள் கவுடவா என மு க ஸ்டாலின் கேட்டதையும், தேர்தல் என்று வந்தால் மட்டும் ஆ ராசாவுக்கு தனி தொகுதியை ஒதுக்குவதையும் தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் சமூக நீதியை நிலைநாட்டி வருவதை நாம் அறிவோம். இந்த நிலையில்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவின் ஆபாச பேச்சாளரான திண்டுக்கல் லியோனி செருப்பை தலையில் வைத்துக் கொண்டு அரைந்த சமுதாயத்தை மேயர் ஆக்கியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என பெருமை பொங்க பேசி அதிர்ச்சி அளித்திருக்கிறார். சட்டையை கலத்தி அல்லையில வச்சுட்டு நடந்து போன சமுதாயம், செருப்பை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு நடந்து போன சமுதாயத்தை இன்று வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே என்று சொல்ல வைத்த திராவிட மாடல் திராவிட புரட்சியை செய்த தலைவர்கள். மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி பற்றி தமிழர்களுக்கு பாடம் எடுக்கும் யாரும் திண்டுக்கல் லியோனியின் இந்த அருவறுக்கத்தக்க பேச்சை இதுவரை கண்டித்ததாக தெரியவில்லை. இவரைத்தான் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமித்திருக்கிறது தமிழக திமுக அரசு. மாணவ சமுதாயத்தின் எதிர்காலத்தை நினைத்தால்தான் அச்சமாக இருக்கிறது. தெய்வம் நின்றே கொல்லட்டும். நன்றி.